பத்து மணிக்கு முன்னாடி போய் நிக்கணும்ல? சாரி மறந்துட்டேன். வேணாம், காலையில நீ எதுவும் ஆரம்பிக்காத. பத்து மணிக்கு முன்னாடி தானே போகணும், இன்னும் டைம் இருக்கே. போகும்போது டைம் ஆயிடுச்சுனா? ஆமா ஆமா, 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாலே நம்ம காலேஜுக்கு 20 நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம். இதுல டைம் வேற ஆகுமா? டிராபிக் இருந்துச்சுனா? நம்ம காலேஜ் இருக்கிறதே பொட்டல் காடு, இதுல டிராபிக் வேறையா? என் ஃபீல்லாம் உனக்கு புரியாது. ஐயோ சாமி, பெரிய ஃபீல் தான். ஏண்டி அவ்வளவு பயமா இருந்தா? அவனுக்கு ஃபோன் பண்ணி சூசைட் பண்ணிக்காத, நான் பேசுறேன்னு சொல்ல வேண்டியதானே? ஃபோன் ட்ரை பண்ண, அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். நீ லூசுனா அவன் உனக்கு மேல இருக்கான். பெரிய காவிய காதலர்கள்னு நினப்பு. ஏதோ நாசமா போங்க. வேணாம், நீ எதுவும் சொல்ல வேணாம். என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். என்ன, உனக்காக காலேஜ்ல வெயிட் பண்ணுவானா? ஆமா. நீ எப்படி அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி போய் கட்டி புடிச்சு என்னை விட்டு போயிடாதீங்க அத்தான் அப்படின்னு அழுவியா? நீ என்னைக்காவது கார்த்திக் கூட சண்டை போட்டுட்டு வந்து ஃபீல் பண்ணுவல்ல, அன்னைக்கு வச்சுக்கிறேன் உன்னை. எங்கால இந்த மாதிரிலாம் பிளாக்மெயிலே பண்ண மாட்டான். உன்கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு டைம் ஆயிடும். பை, ஆல் தி பெஸ்ட் டி. நான் சொன்னேன்ல, சக்தி தான் ஃபர்ஸ்ட் வருவான்னு. போயிட்டு வரேன்ப்பா. எங்க? காலேஜுக்கு. காலேஜுக்கு லீவ் போட சொன்னேனே. ஏ, வீட்டுல சின்னதா ஒரு பூஜை இருக்கு, உனக்கு தெரியாதா? தெரியாதுப்பா. நீ சொல்லலையா? இவகிட்ட சொல்லல, ரேவதி கிட்ட சொன்னேன், அவ சொல்றேன்னு சொன்னாளே. சொல்லல. 9 மணிக்கு பூஜை. ரேவதி ரெடி ஆனாலும் இல்லையா? அப்பா, நான் இன்னைக்கு காலேஜுக்கு சீக்கிரமே போய் ஆகணும். ஒரு நாளைக்கு லீவ் போட்டா ஒண்ணு ஆயிடாது. பூஜையை முடிச்சிட்டு போ, 1 ஹவர் தான். தாத்தா ஏதோ ஜாதகம் பார்த்திருப்பார் போல. உங்க ரெண்டு பேருக்கும் இது சனி திசையா, அதனால இந்த மாசம் உங்க நட்சத்திர டேட்ல உங்களுக்காக வீட்டுல ஒரு பூஜை பண்ண சொன்னாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அவரும் நம்புறாரு, அதை ஏன் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு? அதுவும் நேத்து தான் சொன்னார். இன்னைக்கு விட்டா அடுத்த வருஷம் தான் அந்த பூஜையை பண்ண முடியுமா? அது வரைக்கும் உங்க தாத்தாவுக்கு பொறுமை இல்ல. சரி, ரெண்டு பேரும் போய் சாப்பிடு. பூஜை முடிச்சிட்டு தான் சாப்பிடணுமா? அதையும் கரெக்டா ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. சரி, நீ போய் ரேவதியை கூப்பிடு. நீ வா. டென்ஷன் ஆகாதடி, டைம் இருக்கு. நீ பேசாத. வேணுண்டு தானே இந்த பூஜை கதையெல்லாம் எனக்கு சொல்லல. சத்தியமா இல்லடி, நான் மறந்துட்டேன். எனக்கு நீ வந்து கூப்பிடும் போது தான் ஞாபகம் வந்துச்சு. இல்லைன்னா நான் சொல்லிருக்க மாட்டேன்டி. இனி டென்ஷன் ஆகாத. நீ இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாதான் உனக்கு புரியும்.